நாட்டில் வீதிதோறும் பொறியியல் பட்டதாரிகள் இருப்பதற்கு கருணாநிதிதான் காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பம் முதற்கட்டமாக அறுநூறு ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கேவியத் மனு தாக்கல் செந்தில் பாலாஜி வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து அண்ணாமலைக்கு சுகர் இருக்கும் அதனால் நடக்கிறார் நடைப்பயணம் குறித்து பாஜக பிரமுகர் எஸ் வி சேகர் விமர்சனம் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் காவிரி நீர் பற்றி பேசவில்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு மன்னிப்பு கடிதம் கொடுக்கும் இடத்தில் உள்ளது இ பி எஸ் அணியினர்தான் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் காட்டம் அதிமுகவில் ஒபிஎஸ்க்கு தான் உரிமை இருக்கிறது புகழேந்தி பரபரப்பு பேட்டி மதுரையில் ஜொலிக்கும் கலைஞர் நூலகம் உற்சாகத்துடன் களித்த மக்கள் பொது சிவில் சட்டம் தேச வளர்ச்சிக்கு எதிரானது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து பிரான்ஸ் பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார் டெல்லி யமுனை ஆற்றில் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்த நீர்மட்டம் வெள்ளநீர் சூழ்ந்து தனித்தீவு போல் காட்சி அளிக்கும் தலைநகரம் மணிப்பூர் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி தமிழகம் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தமிழக வீரர் சந்தோஷ் வெண்கலம் வென்றார் தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள கொள்ளு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்